हाई एवरीवन, इनकी एक्सरसाइज 1.2 थर्ड नम्म फर्स्ट सम पाक पोरों फाइंड दि इनवर्स बाय गॉस जॉर्डन मेथड। ओके ना वो सम ना एन एके को गॉस जॉर्डन ए बाय आई फॉर्मेट इतने वोचिको यूनिट मैट्रिक्स वो इनको अब एन टू माइनस वन फाइव माइनस टू ईन वन जीरो जीरो वन இதை மறந்துடக்கூடாது. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன் வரைக்கும் போகிறேன். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த சைடு வந்து இந்த சைடு என்ன ஆன்சர் வருதோ அதான் இன்வர்ஸ். நான் அப்போ இங்கே ஒன் வரைக்கும் போகிறேன். அப்போ ஆர் ஒன் ஆர் ஒன் பை டூ. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? ஒன் மைனஸ் ஒன் பை டூ, ஒன் பை டூ, ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட்டு அது அப்படியே அந்த ரோ அப்படியே நான் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஜீரோ வர வைக்க போகிறேன். அப்போ ஆர் டூ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன். ஸோ அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை டூ, ஒன் பை டூ, ஜீரோ. ஸோ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன் அப்படின்னா எனக்கு இங்கே ஜீரோ ஆயிரும். அப்போ ஆர் டூவில் மைனஸ் டூ அண்ட் ப்ளஸ் ஃபைவ் பை டூ, கரெக்டுங்களா? மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ அண்ட் மைனஸ் ஃபோர் அண்ட் ப்ளஸ் ஃபைவ், மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பாருங்கள், மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை டூ எல்சியம் எடுத்திங்கன்னா அப்போ ஒன் பை டூ. ஓகே ரைட். அடுத்தது ஆர் டூவில் ஜீரோ அண்ட் மைனஸ் ஃபைவ் பை டூ, ஆர் டூவில் ஜீரோ அண்ட் மைனஸ் ஃபைவ் பை டூ ஆர் ஒனில், ஆர் டூவில் வந்து ஒன் அண்ட் ஆர் ஒன் வந்து ஜீரோ, ஆர் டூவில் ஒன். ஓகேங்களா? ஸோ இதை நான் அடுத்து போட்டாச்சு. என்னோடையும் அடுத்து என்னதுன்னா ஒன் ஜீரோ வந்துருச்சு, இந்த சைடு வந்துருச்சு. இப்போ நான் இங்கே வந்து ஒன் வர வச்சு, அதாவது இங்கே ஒன் வர வச்சு நான் இங்கே ஜீரோ வர வைக்கிறேன். அப்போ ரொம்ப சிம்பிள், ஆர் டூவில் நான் டூவால் இன்டூ பண்ணுறேன். அப்போ தான் டூ கேன்சல் ஆகும். அப்போ ஃபஸ்ட் ரோ ஒன் அப்படியே போட்டுக்கிறேன். ஒன் மைனஸ் ஒன் பை டூ, ஒன் பை டூ, ஜீரோ. ஓகே, அடுத்தது ஜீரோ ஒன் மைனஸ் ஃபைவ் டூ, ஏன்னா டூவால் தான் இன்டூ பண்ணுறேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஜீரோ பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே நான் ஜீரோ பண்ணணும். இங்கே நான் ஜீரோ பண்ணணும், ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரைக்கும் அங்கே ஜீரோ பண்ண போதும். அப்போ ரொம்ப சிம்பிள், ஆர் ஒன். ஸோ ஆர் ஒன், ஓகேங்களா? அப்போ ஆர் ஒனில் நான் பண்ண போகிறேன் ஆர் ஒன். ஓகேங்களா? ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை டூ அண்ட் ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஆர் டூ. அப்போ ஒன் பை டூ இங்கே ப்ளஸ் ஒன் பை டூ வந்து ஜீரோ தானே? அதான். அப்போது ஆர் ஒன் வந்து ஒன், அது ஜீரோ, அவன் ஒன்னாக தான் இருக்கும் அண்ட் ஜீரோ அகைன். ஸோ ஆர் ஒன்ல தான் இன்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஆர் ஒன் வந்து என்னது? ஒன் பை டூ. ஓகேங்களா? ஆர் ஒன் வந்து ஒன் பை டூ அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ. ஓகேங்களா? அப்போது டூ தான் எல்சியம். அப்போது நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஃபோர் பை டூ. மைனஸ் ஃபோர் பை டூ என்னது? மைனஸ் டூ. ஓகேங்களா? ரைட். அடுத்து ஆர் ஒன் வந்து ஜீரோ, இது வந்து என்னது? டூ பை டூ, ஒன். ஓகே ரைட். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போது இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த சைடு வர்றது இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஃபைவ் டூ. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ காஸ் ஜார்டன் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் செம்மோட தேங்க்யூ.